வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். பூமி தனித்தாண்டி சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வரும். சந்திரன் பூமியை நீள்வட்டமாகவும் சுற்றியது. அப்படி சுற்றி வரும் பொழுது சூரியனுக்கு பூமிக்கு இடையே சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வந்து நிற்கும் தருணத்தில் நிலமானது சூரியனை மறைத்து தன் நிழலை பூமியின் மீது விழச் செய்யும். இதைத்தான் சூரிய கிரகணம் என்பார்கள். ஒரு ஆண்டுக்கு இரண்டு அல்லது மூன்று முறையே இந்த சூரிய கிரகணம் நிகழும். இந்த ஆண்டின் தனது முதல் சூரிய கிரகணத்தை இப்போதுதான் தொடங்கி இருக்கிறது. அந்த வகையில் இந்த கிரகணத்தின் மூலம் நமக்கு ஏதேனும் பாதிப்புகள் உண்டாகுமா? இந்த சூரிய கிரகணம் நம் நாட்டில் தெரியுமா? இந்த கிரகணத்தின் மூலம் பாதிக்கப்போகும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதையும் கிரகணத்தின் போது உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ன? சரியாக நம்முடைய இந்திய நேரப்படி எந்த நேரத்தில் சூரிய கிரகணம் நிகழ இருக்கிறது? இது போன்ற கேள்விகளுக்கான பதிலைத்தான் இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த 2022 ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் 30 அதாவது சனிக்கிழமை அன்று மதியம் 12:15 தொடங்கி May 1 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4:07 வரை நீடிக்கிறது. இப்போது நடைபெறவிருக்கும் இந்த சூரிய கிரகணம் நம்முடைய நாட்டில் அதாவது இந்தியாவில் தெரியாது என்று சொல்லப்பட்டுள்ளது. இதனால் நம்முடைய நாட்டிற்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூரிய கிரகணத்தை நினைத்து யாரும் அஞ்ச வேண்டாம். இன்றைய தினத்தில் எப்போதும் போல அவரவர் அவர்களுடைய வேலையை செய்யலாம். நம்முடைய இந்தியாவில் இந்த சூரிய கிரகணம் தெரியவில்லை என்றாலும் இந்த பிரபஞ்சத்தில் சூரிய கிரகணம் நடைபெறத்தான் போகிறது. அப்படி இருக்கும் பொழுது கிரகணம் முடிந்த பின்பு நம்முடைய வீட்டை சுத்தம் செய்ய வேண்டுமா? கிரகண சமயத்தின் போது கர்ப்பிணிகள் என்ன செய்ய வேண்டும்? இது போன்ற சந்தேகங்களும் எழும். நம்முடைய நாட்டில் இந்த சூரிய கிரகணத்தை தாக்கம் இல்லை என்பதால் கர்ப்பிணிகள் இதை கண்டு பயப்பட தேவையே இல்லை. இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது என்பதால் கர்ப்பிணிகள் இந்த கிரகண நேரத்தில் தாராளமாக உணவு சாப்பிடலாம். அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. கிரகணம் முடிந்த பின்பு வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் என்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. வீட்டில் உள்ளவர்களும் இந்த நேரத்தில் உணவு அருந்தலாம், தண்ணீர் குடிக்கலாம், எப்போதும் போல இயல்பாக உங்களுடைய வேலைகளை செய்து கொள்ளலாம். எந்த ராசிக்காரனும் இந்த பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும் என்று எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இதனால் நீங்கள் பயப்படவும் தேவையில்லை. பொதுவாகவே கிரகணம் என்றால் அது பூஜைக்குரிய நேரம் என்றே சொல்வார்கள். அந்த நேரத்தில் இறை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. நீங்கள் வீட்டில் இருப்பவராக இருந்தால் இறைவனை வழிபட வேண்டும் என்று நினைத்தால் இந்த கிரகண சமயத்தின் போது சூரிய பகவானை வழிபாடு செய்யலாம். அதே போல சிவபெருமானை வழிபாடு செய்யலாம். இந்த நேரத்தில் ஓம் நமச்சிவாய மந்திரத்தை இந்த கிரகண நேரத்தில் உச்சரிப்பது நன்மையை கொடுக்கும். சூரிய பகவானை காயத்ரி மந்திரத்தையும் உச்சரிக்கலாம். இப்போது நிலை வரும் இக்கட்டான சூழலிலிருந்து இந்த உலகம் சீக்கிரமே வெளிவர வேண்டும் என்று அனைவரும் அந்த எம்பெருமானையும் சூரிய பகவானை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு எந்தவித பயமும் இல்லாமல் இந்த கிரகண நேரத்தில் இறை வழிபாடு செய்யலாம். மீண்டும் ஒருமுறை இந்த கிரகணத்தின் மூலம் நம்முடைய இந்தியாவிற்கும் இந்தியாவில் வசிக்கும் மக்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் எந்த ஒரு கிரக தோஷமும் கிடையாது. அதனால் எந்த ஒரு பரிகாரமும் செய்ய தேவையே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி.